வெல்கம் டு தமிழ் சினிவுட். பாலிவுட் ஆக்டர் சஞ்சய் தேவ்ரூட் கன்னட திரைப்படத்தில் நடிக்கும் போது அவருக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாயிருக்கு. முதல் உதவி சிகிச்சை பண்ணி தற்போது மருத்துவமனையில் சஞ்சய் தேவ்ரூட்டை அனுமதிச்சிருக்கிறதா அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நடிகர் மாதவன் சித்தார்த் நயன்தாரா நடிக்கிற தி டெஸ்ட் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துட்டு இருக்கு. இந்த படம் சசிகாந்த் இயக்கத்தில் மாதவன் சித்தார்த் நயன்தாரா முக்கிய ரோலில் நடிக்கிறாங்க. இந்த படம் கிரிக்கெட்டை மையமாக கொண்டு உருவாகிறதா சொல்கிறாங்க. நடிகர் மகேஷ் பாபு அவர்கள் அவருடைய 28வது திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த படம் முடிச்சதுக்கு பிறகு ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்க போகிறார். ஸோ இந்த படத்தோடைய பிரம்மாண்டமான அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த படம் ஹனுமனை பேஸ் பண்ணி ராஜமௌலி ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்தை பேன் வேர்ல்டு திரைப்படமாக ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் இந்த படத்தோடைய ஒரு பார்ட்டோடைய செலவு மட்டுமே 1000 கோடின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுக்க ராஜமௌலி பிளான் போட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயன் அவருடைய மாவீரன் திரைப்படத்தோடைய அவருடைய போஸ்டரை முடிச்சுட்டு அடுத்தபடியாக அவருடைய 21வது திரைப்படத்தில் நடிக்க பிஸியாக தயாராகிட்டிருக்கார். இந்த படத்தோடைய ஷூட்டிங் கூட சீக்கிரமாக தொடங்க போது இன்றைக்கி கூட சிவகார்த்திகேயன் இந்த படத்தோட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி சிவகார்த்திகேயன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி சிவகார்த்திகேயனுக்கு பேராக நடிக்கிறாங்க. முதல் முதல்ல சிவகார்த்திகேயன் படத்துக்கு ஜி பிரகாஷ் இந்த படத்தின் மூலம் இசையமைக்கிறாங்க. இந்த படத்தை கமலஹாசன் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனம் மிகப்பெரிய பொருள் செலவில் தயாரிக்கிறாங்க. ஜெயிலர் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் அப்டேட்டும் வெளியாயிருக்கு. ஜெயிலர் திரைப்படம் நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிக்கிறாங்க. பேனிந்திய படமாக இந்த படத்தோடைய ஷூட்டிங் தற்போது நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இந்த படத்தோடைய 16 நாள் ஷூட்டிங் மட்டுமே பெண்டிங்கில் இருக்கான். ஸோ ஏப்ரல் இறுதிக்குள்ளே இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கையும் படக்குள்ள முடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஜெயிலர் திரைப்படத்தை இந்த வருடம் தீபாவளி அப்படி இல்லைன்னா இந்த வருடம் ஆகஸ்ட் அக்டோபரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு பிளான் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படம் ரஜினிகாந்த் கெரியர்லேயே மிகப்பெரிய பேனிந்திய படமாக மிகப்பெரிய ப்ரமோஷனோட வெளியாக போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய லியோ படத்துடைய ஷூட்டிங் தற்போது சென்னையில் நடந்துகிட்ருக்கு. இந்த திரைப்படத்தோடைய அவுட்டோர் ஷூட்டிங்கை தற்போது படக்குள்ளே எடுத்துகிட்டு இருந்தாலும் இந்த படத்தோடைய இன்டோர் ஷூட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற காட்சிகள் நிறையா இருக்கான். ஆனால் அதெல்லாம் சென்னையில் எடுக்க முடியாத நிலைமையில் விஜய் மற்றும் படக்குழு இருக்காங்களாம். ஏன்னா விஜய் மட்டும் அவுட்டோர் காட்சிகளுக்காக சென்னையில் உள்ள தெரு பகுதிகளை நடிக்கிறது தெரிஞ்சால் அவங்க ரசிகர்கள் ஃபுல்லாகவே அங்கே வந்துடுவாங்க. இதனால் படப்பிடிப்பு எடுக்க முடியாது. ஸோ இதனால் படக்குழு இந்த படத்தை எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு மிகப்பெரிய சிக்கல்லையும் மன உளைச்சலையும் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதனால் படக்குழு ஹைதராபாத் அப்படி இல்லைனா மும்பை டெல்லி போன்ற நகரங்களில் போய் இந்த படத்தோடைய அவுட்டோர் ஷூட்டிங்கை எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ சென்னையில் இந்த படத்தோடைய இன்டோர் ஷூட்டிங் மட்டும்தான் தற்போது நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த படத்தோடைய 60 நாள் காஷ்மீர் ஷெடியூல் முடிஞ்சு ஸோ தற்போது சென்னையில் மீதமுள்ள 60 நாள் ஷூட்டிங்காக படக்குழு தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கொடுத்துங்க கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல லைக் பண்ணுங்கள். இந்த எப்படி தெரிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.